So, vanakkam. In today's class, we see the relative pronoun whose. Whose abdina yaarudaya. First, vandu who, then whom, then whose. So, vandu yaarudaya abdingiradhu. Poduva yaarudaya abdinave avarudaya, engaludaya. Andha maari solluvalaya. Appo indha apostrophe vandu mostly nama konja helpful ah irukku. Apostrophe appo use pannuvom. The first example paaru. My friend's father works in Agra. He has made a clay model of Taj Mahal. Taj Mahal is a clay model. My friend's father works in Bath. So, in two ways we can write. One is Patina. My friend's father who works in. That is who we use. Panni. Who is the pronoun? Pronoun key வருதுலையா இத வந்து நம்ம எடுத்துருவோம் இந்த ஃபுல் ஸ்டாப்பையும் எடுத்துருவோம் இந்த இடத்துல கமா போட்டுரும் இல்லையா இந்த ஹூ ஃபாலோ பண்ணி வேர்ப் வந்து வரும் ஹூ ஃபாலோ பண்ணி வரக்கூடியது வேர்ப் ஸோ திஸ் ஆல்சோ கரெக்ட் மை ஃப்ரெண்ட் ஃபாதர் ஹூ ஒர்க்ஸ் இன் ஆக்ரா இந்த ஹீங்கிறது என்ன ஆயிரும் எடுத்துடணும் இந்த கமா கூட வராது has made a clay model of Taj Mahal. So this is one way. In another way, we are using whose. Whose அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஹியர் யூ ரைட் இந்த ஹீ அப்படிங்கிறத அப்படியே இருக்கும் இந்த வேர்ப் வந்து வேண்டாம் இந்த ஹூஸ் ஃபாலோ பண்ணி வரக்கூடியது ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வருது இல்லையா இதை கவனமாக பார்த்துட்டு மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பாஸ்ட்ரஃபியை எடுத்துரு இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்து ஸோ இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் அப்படின்னு வந்ததுன்னா இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதுகிறோம் இந்த இடத்துல ஹூஸ் அப்படின்னு சொல்லி எழுது ஸோ மை ஃப்ரெண்ட் ஹூஸ் ஃபாதர் ஒர்க்ஸ் இன் ஆக்ரா ஹேஸ் மேட் இந்த ஹீ அப்படியே எடுத்துரு ஹே இது அப்படியே ஃபாலோ பண்ணி வரக்கூடாது ஹேஸ் மேட் ஹேஸ் மேட் ஏ கிளே மாடல் ஆஃப் தாஜ் மஹால் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அந்த அப்பாஸ்ட்ரஃபி எடுத்துட்டு மை ஃப்ரெண்ட் ஹூஸ் ஃபாதர் இந்த ஆன்சர் வந்து சொல்லிப்பார் ஹூஸ் ஃபாதர் ஒர்க்ஸ் இன் ஆக்ரா மை ஃப்ரெண்ட் ஃபாதர் ஒர்க் இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வந்துடும் க்வெஸ்சன் வந்து ஹூஸ் ஃபாதர் அப்படின்னு கேட்டால் ஆன்சரில் அந்த எஸ்ஸோடு சேர்ந்து வரும் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் ஸோ இன் திஸ் வே ஆர் ரைட்டிங் ஹூஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குமாரசாமி ஓன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மில்ஸ் இன் த டவுன் ஐ லிவ் இன் ஹிஸ் ஹவுஸ் இதில் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ இந்த ஐங்கிறது குமாரசாமியை மீன் பண்ணலை இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீ அப்படிங்கிறது இங்கே இருக்கிற இந்த சப்ஜெக்டை மீன் பண்ணுது பட் இந்த இடத்துல ஐங்கிறது இது டிஃப்ரெண்ட் பர்சன் ஓகேவா அப்போ கண்டிப்பாக எது வராது ஹூ வந்து நமக்கு வராது தென் இங்கே ஹூம் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க இல்லையா இதை ஃபாலோ பண்ணி என்ன வந்தது நமக்கு ப்ரோனோன் வந்து வந்துச்சு இங்கே ப்ரோனோன் இருக்குது பட் இதுக்கும் முன்னாடி நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அதாவது என்ன சொல்கிறேன் நம்ம அந்த பர்சன் வந்து இருக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த பர்சன் வந்து கிடையாது இது வேறு புரியுதா அப்போ இதுவும் நமக்கு பொருந்தாது அப்போ இந்த ஹூஸ் அப்படிங்கிறத பொருந்துதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஹவுஸுங்கிறது யாரோட ஹவுஸு குமாரசாமியோட ஹவுஸ் ஸோ குமாரசாமி ஹவுஸ் இந்த ஒன்ஸ் அதெல்லாம் விட்டு திஸ் ஹவுஸ் இஸ் குமாரசாமிஸ் ஹவுஸ் இந்த ஹிஸ்ன்னு இருக்கு இல்லையா இந்த ஹிஸ்ங்கிறது இதை ரெஃபர் பண்ணுது ஹிஸ் ஹவுஸ் குமாரசாமிஸ் ஹவுஸ் அப்போ இந்த இடத்துல இன்டைரக்டாக இந்த குமாரசாமிஸுங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கணும் யூ புட் த க்வெஸ்சின் இந்த ஹூஸ் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப குமாரசாமிஸ் ஹவுஸ் அப்படின்னு வருது அப்போ இம்மீடியட்டாக நம்ம இந்த இடத்துல என்ன எழுது ஐ லிவ் இன் இதை அப்படியே எழுதிக்க இந்த இடத்துல அழிச்சிடலாம் ஐ லிவ் இன் குமார் இங்கே ஹூஸ் ஹவுஸ் ஐ லிவ் இன்
இந்த மாதிரி கொண்டு வந்துடும். குமாரசாமிஸ் ஹவுஸ், ஹூஸ் ஹவுஸ் அந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல ஹூஸ்னு போட்டு இதை அப்படியே எழுதுறேன். இது கொஞ்சம் பொருத்தமாக எழுதிக்கல. குமாரசாமி ஹூஸ் ஹவுஸ் ஐ லிவ் இன் ஒன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மில்ஸ் இன்கின் இதெல்லாம் ஆஸ் யூஸ்வல் அப்படியே எழுதுறோம். இந்த இடத்துல மட்டும் எழுதுனா இது வந்து அப்படியே நமக்கு போயிடும். ஸோ ஐ லிவ் இன் ஹீஸ் ஹவுஸ்ன்றதுக்குள்ளே இது வந்து அப்படியே எடுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ குமாரசாமி ஹூஸ் ஹவுஸ் ஐ லிவ் இன் இந்த அப்பாஸ்ட்ரோபி போட்டு எஸ்ன்னு வந்தது இல்லையா, இதுக்கு பதிலாக தான் அப்படியே நம்ம என்ன எழுதிட்டோம், ஹூஸ்ன்னு அப்படி எழுதிட்டோம். குமாரசாமி ஹூஸ் ஹவுஸ் ஐ லிவ் இன் ஒன் மோஸ்ட் ஆஃப் த மில்ஸ் இன் த டவுன். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திஸ் இஸ் அ கேர்ள். இப்போ இங்கே ஹூ ஹூம் ஹூஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த மூணில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா ஹூஸ் தான் மூணுக்குமே பொருந்தும். அது எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு பாருங்க. ஹூஸ் எக்ஸ்பிரிமெண்ட், த கேர்ள்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். அதே மாதிரி இது வந்து ஆப்ஜெக்ட் இல்லையா, இது வந்து ஆப்ஜெக்ட் வருது. ஹூஸ் ஹேர், த கேர்ள்ஸ் ஹேர். யூ புட் த கொஸ்டின் ஃபார் த ஆப்ஜெக்ட். ஹூஸ் ஹேர், த கேர்ள்ஸ் ஹேர். ஹூஸ் பைக், த மேன்ஸ் பைக். ஸோ வென் யூ புட் த கொஸ்டின் ஃபார் த ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் ஃபைண்டிங் டு யூஸ் த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூஸ். ஸோ வென் யூ புட் த கொஸ்டின் ஃபார் த ஆப்ஜெக்ட், யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் இன் திஸ் வே, த மேன், த கேர்ள்ஸ். இந்த அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு வரும். அப்போ இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹூஸ் அவருடைய, அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட், கேர்ள்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட். தென் இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எடுத்துகிட்டு அப்பாஸ்ட்ரோஃபி இருக்காது நம்ம அப்படி சொல்லி பார்க்குறோம். இங்கே வந்து ஹூஸ், தென் இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எடுத்துகிட்டு இங்கேயும் நம்ம என்ன நோட்டோம், ஹூஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்.